ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்களுமா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 10 days சேலஞ்சில் இன்னைக்கு day 7, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 50 questions இருக்கும். ஸோ 1 to 50 வரைக்கும் க்வெஸ்சன் படிப்பை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கம் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியலனா கூட வெயிட் பண்ணுங்கள், விளக்கம் கொடுக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது அப்படியே மனசில் பதிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாமே புரியும், ஓகேங்களா? போகலாமா டெஸ்ட்டுக்கு? ஓகே பாருங்க. யானை பாகன் ஆடையை காரை என்பர், ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது? இலக்கண போலியா, குழுக்குறியா, இடக்கரடக்கலா, மறுமொழியா, ஓகேங்களா? ஸோ என்ன வரும் அப்படின்னு கேள்வி, ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா குழுக்குறி, ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பாருங்க குழுக்குறி. ஒரு குழுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் புரியிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் வச்சிருப்பாங்க, வேற யாருக்கும் அது புரியாது, அந்த மாதிரி இருக்கிறதா குழுக்குறி, ஓகேங்களா? ஸோ இலக்கண போலி அப்படின்னா இலக்கண முறைப்படி இருக்காது, ஆனாலும் இலக்கண ஆசிரியர்களால் அது வந்து சரி அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க, அதுதான் இலக்கண போலி, ஓகேங்களா? ஸோ இடக்கரடக்கல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்ல தகுதியற்ற சொற்களை வேற சொற்களா மாத்தி சொல்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா இடக்கரடக்கல், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. சேவல் என்பதன் எதிர்ப்பால் என்ன, ஓகேங்களா? ஸோ சேவல் அப்படின்னா என்ன? கோழியில பாத்தீங்க அப்படின்னா ஆண், ஓகேங்களா? ஸோ ஆண் வந்து சேவல், அப்ப பெண் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பேடு, ஓகேங்களா? ஸோ இது வந்து மரபு சொற்கள் இருக்கு இல்லையா அதுல வரும். சேவல் அப்படின்னா ஆண், பேடு அப்படின்னா பெண், ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா பாருங்க. மோனை முதலான எந்த தொடையும் இன்றி தொடுக்கப்படுவது, ஓகேங்களா? சோ மோனை முதலான எந்த தொடையும் இன்றி தொடுக்கப்படுவது என்ன? சிலேடை தொடையா, செந்தொடையா, அளவடை தொடையா, அந்தாதி தொடையா, ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் செந்தொடை, ஓகேங்களா? சோ மோனை முதலான தொடையும் தொடை விகற்பமும் போல் அமையாமல் வேறுபட்டு தொடுப்பது, ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்க அப்படின்னா செந்தொடை. தொடையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வரும்? 8 வகை வரும் இல்லையா? சோ மோனை தொடை, எதுகை தொடை, எய்பு தொடை, முரண் தொடை, அளவடை தொடை, அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை அப்படின்னு மொத்தமா 8 இருக்கும், ஓகேங்களா? அதுல இதுக்கான ஆன்சர் மோனை முதலான எந்த தொடையும் இன்றி தொடுக்கப்படுவது பாத்தீங்க அப்படின்னா செந்தொடை, ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. கீழ்கண்டவற்றில் ஓம உருபு இல்லாததை தேர்ந்தது, எதுல வந்து ஓம உருபு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா வளவரை வல்லை கெடும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன், ஓம உருபு இல்லாததை கேட்கிறாங்க. இந்த இடத்துல மற்று அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஓம உருபு. மற்று அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? போல, ஓகேங்களா? சோ ஓம உருபு. அடுத்து வேய் புரை. புரை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓம உருபு. முறவு உரல், ஓகேங்களா? சோ இந்த இடத்துல முழவு உரல்ல பாத்தீங்க அப்படின்னா உரல் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஓம உருபு. இந்த இடத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஓம உருபும் வரல, ஓகேங்களா? சோ வளவரை வல்லை கெடும், அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? சோ ஓம உருபு இல்லாம வந்திருக்கு, ஓகேங்களா? என்ன அப்படின்னா தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமா அந்த அதோட வளம் குறைஞ்சிரும் இல்லையா? சீக்கிரமா அது கம்மி ஆயிடும், ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட இருக்கு ஒரு பொருள், நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு இருக்குன்னு பார்க்காமயே கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமா அது குறைஞ்சிரும் இல்லையா? அதைதான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ வளவரை வல்லை கெடும், ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல அந்த ஓம உருபு வெளிப்படையா வரல, ஓகேங்களா? சோ வந்ததெல்லாமே இங்க நோட் பண்ணியாச்சு, வராததை தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு, ஓகேங்களா? சோ குற்றியலுகர சொல் அப்படின்னா என்ன? கடைசியா பாத்தீங்க அப்படின்னா கு, சு, டு, து, பு, ரு, இது வரும் இல்லையா? சோ இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்திருக்கு இல்லையா? சோ பாருங்க, டூ, டூ, கு, தூ எல்லாமே வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல தனி குரில் வந்திருக்கு இல்லையா? சோ தனி குரிலை அடுத்து இந்த இது வராது, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது குற்றியலுகரம் கிடையாது, ஓகேங்களா? சோ தனி குரிலை அடுத்து வர்றத நம்ம குற்றியலுகரமா எடுத்துக்க கூடாது, ஓகேங்களா? சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா எத்தனை வகை இருக்கு குற்றியலுகரத்துல? 6 வகை இருக்கு. அதுல என்னென்ன வரும் அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம்,
ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த இடத்துல நெடில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும், மீது எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு எழுத்து வராது இல்லையா. ஸோ இந்த இடத்துல தனி குறிலை அடுத்து வராது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அதை வந்து நம்ம குற்றியலுகரம் அப்படின்னு எடுத்துக்க மாட்டோம் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க, தவறான குற்றை தேர்ந்தெடுக்க குற்றியலுகரம். சோ குற்றியலுகரத்துல என்னென்ன தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. அரை மாத்திரை அளவு ஓகேங்களா. சோ குற்றியலுகரம் அப்படின்னாலே அந்த எழுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்த அரை மாத்திரையாக ஒழிக்கும். அப்ப இது சரி, அது ஆறு வகைப்படும். இப்பதான் சொன்னேன் இல்லையா, நெடில், ஆயுதம், உயிர், வன், மென், இடை அப்படின்னு அது வந்து ஆறு வகையா இருக்கும். அப்ப இதுவும் சரிதான் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தன் மாத்திரை அளவில் குறையாமல் இருக்கும். சோ ஒரு மாத்திரையிலிருந்து குறைஞ்சுதான் அரை மாத்திரையா வந்திருக்கு ஓகேங்களா. அப்ப இது குறையாமல் இருக்கும் அப்படிங்கிறது தப்பு. அடுத்து சொற்களின் இறுதியில் மெல்லின மெய்யின் மேல் உகரம் ஊர்ந்து வரும் எழுத்துக்கள் ஓகேங்களா. சோ இது இப்படி வராது. தனி நெடிலுடனோ பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லுக்கு இறுதியில் வல்லினமையோடு சேர்ந்து வரும் உகரம், அதுதான் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையா ஒழிக்கும் ஓகேங்களா. அததான் நம்ம குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். சோ என்ன தப்பா இருக்கு, இது ரெண்டுமே தப்பா இருக்கு. அப்ப என்ன ஆன்சர், மூணு நாலு ஓகேங்களா. சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தவறான கூற்று ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா, அடுத்து பாருங்க, பொறுத்துக காலதர் அலங்கள் துளாய் பகழி ஓகேங்களா. சோ துளசி அம்பு ஜன்னல் மாலை இது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கு இல்லையா. சோ இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் சொற்களா வந்துடும். இது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பாருங்க, இது எல்லாமே தமிழ் சொற்களா வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு பிறமொழி சொற்களா வரும். இதுக்கு இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும் பாருங்க. காலதர் அப்படின்னா ஜன்னல் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் ஓகேங்களா. அலங்கள் அப்படின்னா மாலை, துளாய் அப்படின்னா துளசி, பகழி அப்படின்னா அம்பு ஓகேங்களா. அப்ப என்ன ஆன்சர், மூணு நாலு ஒன்னு ரெண்டு, ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க, பெயர் சொல்லை கண்டுபிடி. அழுகுனி சித்தர், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, பெயர் சொல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழுகுனி சித்தர், நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சித்தர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது பெயரா வந்துடும் ஓகேங்களா. சோ எல்லா சித்தரையும் நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவா வந்து சித்தர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல காரணமா இடுகுறியா ஓகேங்களா. சோ இது ரெண்டுல எதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா, இது ரெண்டுல எதுன்னு பார்ப்போம் பாருங்க. அழுகுனி சித்தர் அப்படின்னு எதுக்கு பேர் வந்தது அப்படின்னா துன்பச் சுவை ஓகேங்களா. சோ துன்ப சுவை இருக்கிற மாதிரி நிறைய பாடல்கள் பாடுவார் ஓகேங்களா. சோ துன்பம்னா என்ன அலறதுதான் இல்லையா. சோ அந்த மாதிரி எழுதுறதாலதான் அந்த சித்தருக்கு பேரு அழுகுனி சித்தர் ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாம்புகள் இருக்கு இல்லையா, அதை கையாள்வதெல்லாம் சிறந்த திறன் கொண்டவர் தான் பாத்தீங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் குதம்பை, குதம்பை பாத்தீங்க அப்படின்னா குதம்பை அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்களோட காதுல அணியிற ஒரு வளையம் ஓகேங்களா. சோ பெண்களோட காதுல அணியிற ஒரு வளையம், அதை தான் நம்ம வந்து குதம்பை அப்படின்னு சொல்லுவோம். அதை போட்டுட்டு இருக்க பெண்ணை பாத்தீங்க அப்படின்னா குதம்பாய் அப்படின்னு சொல்லுவார் இவர் ஓகேங்களா. சோ நிறைய பாட்டுல குதம்பாய் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. சோ நிறைய கருத்து இதை பத்தி சொல்லியிருக்கிறதால அவருக்கு குதம்பை சித்தர் அப்படின்னு பேர் ஓகேங்களா. சோ காரணம் கருதி தான் பேர் வச்சிருக்காங்க, அப்போ காரண பெயர் ஓகேங்களா. சோ அது போக இது வந்து சித்தர் அப்படிங்கிறது உங்களுக்கு பொது பெயர். சோ காரண பொது பெயர் தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. சோ சாரி, காரண சிறப்பு பெயர் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல சித்தர் அப்படிங்கிறது உங்களுக்கு பொது பெயர், ஆனா அழுகுனி சித்தர் அப்படிங்கறத ஒருத்தர் தான் மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி பாம்பாட்டி சித்தர் அப்படின்னா ஒருத்தர் தான் மென்ஷன் பண்ணுது. குதம்பை சித்தர் அப்படின்னா ஒருத்தர் தான் மென்ஷன் பண்ணுது இல்லையா. அப்போ காரண சிறப்பு பெயர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. சோ காரண பொது பெயர்னு இந்த இடத்துல எடுக்க கூடாது. ஏன்னா சித்தர் அப்படின்னு வந்திருந்ததுன்னா, வெறும் சித்தர் வந்திருந்ததுன்னா நீங்க அப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பெயர் வச்சிருக்கிறதால காரண சிறப்பு பெயர் ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எந்த சுட்டெழுத்து தற்போது வழக்கத்தில் இல்லை ஓகேங்களா. சோ அ, இ, உ இந்த மூணுல எது வந்து இப்போதைக்கு வழக்கத்துல இல்லை ஓகேங்களா. சோ உ அப்படிங்கிறது தான் இல்லை ஓகேங்களா. அ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எதுல வரும், அங்கு அதே அந்த வீடு அப்படின்னு சேய்மையில வரும் ஓகேங்களா.
இ அப்படிங்கிறது இது, ஓகேங்களா? ஸோ இது எப்படி வரும், இது பக்கத்தில் இருக்கிறது வரும், ஓகேங்களா? ஸோ அண்மை, ஸோ அண்மைக்கும் சேமைக்கும் இடையில தான் ஊ அப்படிங்கிறது வரும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அதுதான் வழக்கத்தில் இல்லை, ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? பாருங்க, சரியான ஒளிமரபை தேர்க. குயில் கூவ, கிளி கொஞ்ச, காக்கை கத்தியது, யானை பிளிர, புலி உரும, கோழி கூவியது, கிளி பேச, மயில் அகவ, கழுதை கத்தியது, பரி கத்த, ஆந்தை குளர, சிங்கம் முழங்கியது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சரா வரும், ஓகேங்களா? ஸோ கிளி பேச தான் சரி, கொஞ்சம் வராது, மயில் அகவ சரி, கழுதை கத்தியது சரி, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கோழி கொக்கரிக்கும்னு வரும், காகை கரையும்னு வரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரி என்ன பண்ணும், குதிரை கணைக்கும், ஓகேங்களா? ஸோ எது கரெக்டாக இருக்குது மூணுமே? ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? பாருங்க, எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடு. பற்றுக பற்றற்றான், பற்றுக பற்றுவிடல், பற்றினை பற்றுவிடல், பற்றுவிடல் அப்பற்றை, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது வந்து எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பற்றுக பற்றுவிடல் இதுதான் வந்து எதிர்ச்சொல். பற்று அப்படின்னா என்ன அப்படின்னு பொருள் அப்படின்னா ஒரு பொருள், ஒரு பொருளோ மீறு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளின் மீது உள்ள அளவில்லா ஈடுபாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா பற்றுக, ஓகேங்களா? ஸோ பற்று அப்படிங்கிறது என்ன, ஒரு பொருள் மீது வைக்கிற அளவில்லா ஈடுபாடு. பற்று விடல்னா என்ன அர்த்தம், அந்த ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னாலே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, தொடரால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த இதுக்கான பொருள் விளக்குற மாதிரி கீழே இருக்கிறதுல ஏதோ ஒன்று எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா இப்போ நாயின் கால் விரல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருங்கி நெருங்கி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கூட நிறைய பேர் வந்து நெருங்கி இருப்பாங்க, ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈயின் கால் அளவு இருக்கு இல்லையா, ஸோ ஈயோட கால் அளவுக்கு கூட நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க இருந்தும் பயன் கிடையாது. அப்போ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் என்ன சொல்கிறாங்க, இதை வச்சு உதவ மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? பாருங்க, கேணி என்பது கீழ்கண்ட எதன் கீழ் வரும், ஓகேங்களா? ஸோ கேணி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திசை சொல்ல வரும், ஓகேங்களா? ஸோ திசை சொல் அப்படின்னா என்ன, வடமொழியை தவிர மீதி இருக்க பிறமொழி சொற்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே எடுத்துக்குவோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திசை சொல். கேணி அப்படிங்கிறது ஒரு திசை சொல். அடுத்து பாருங்க, பொருந்தா ஒன்று, ஓகேங்களா? ஸோ குறிஞ்சிப்பண், நெய்தல் பண், முல்லைப்பண், மருதப்பண், இந்த இடத்துல எது பொருந்தாம இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெய்தல் அப்படிங்கிறது தான், நெய்தல் பண் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பொருந்தல. அது எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வழிப்பண் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ நெய்தல் பண்ணுக்கு பதிலாக செவ்வழிப்பண் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? பாருங்க, வினைமுற்று, பெயர் சொல், வினை சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது, ஓகேங்களா? ஸோ வினைமுற்று, பெயர் சொல், வினை சொல் இது எல்லாத்தையும் பயனிலையாக கொண்டு முடிவது பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை, ஓகேங்களா? ஸோ என்னது எழுவாய் வேற்றுமை, அதாவது முதல் வேற்றுமை, முதலாம் வேற்றுமை இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? பாருங்க, பொருத்துக, பாடலம், மலவிடை, கேசரி, கேளல், ஓகேங்களா? ஸோ இதுக்கான பொருள் நம்ம பொருத்தணும். பாருங்க, பாடலம் அப்படின்னா குதிரை, மலவிடை அப்படின்னா இளங்காலை, கேசரி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா சிங்கம், கேளல் அப்படின்னா பன்றி, ஓகேங்களா? ஸோ இது வந்து நாலு. அப்போ என்ன ஆன்சர், மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? பாருங்க, தொண்ணூற்றாறு பிரித்து எழுதுக, ஓகேங்களா? ஸோ தொண்ணூற்றாறு அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம், தொண்ணூறு கூட்டல் ஆறு அப்படின்னு பிரிக்கலாம், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், இது என்ன வாக்கியம், ஓகேங்களா? ஸோ செய்தி வாக்கியமா, வினா வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா, செயப்பாட்டு வாக்கியம், ஓகேங்களா? ஸோ யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் இது பார்த்தீங்க அப்படின்னா வினா வாக்கியம், ஓகேங்களா? அடுத்து பாருங்க,
உவத்தல் எதிர் சொல் தருக ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல உவத்தல் அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ உவத்தல் அப்படின்னா மகிழ்தல் அப்படிங்கிற பொருள் ஓகேங்களா. ஸோ இது வந்து பொருள் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. உவத்தல் அப்படின்னா என்ன, பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்தல் ஓகேங்களா. இதுவே ஆப்போசிட் அதாவது எதிர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா காய்தல் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா. ஸோ குதிரையை கட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த கட்டிடத்துக்கு பேர் தான் கீழே கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படிங்கிறத பார்க்கணும் பாருங்க. குதிரைப்பட்டி, குதிரை தொழுவம், குதிரை கொட்டில், குதிரை பண்ணை. அந்த குதிரையை கட்டி குதிரையெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாமே கட்டி வைக்கிற அந்த கட்டிடத்துக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை கொட்டில் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேற வேற மாதிரியும் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ குதிரை கொட்டடி அப்படி இல்லை அப்படின்னா குதிரை லாயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணுமே எது வேணா சொல்லலாம் ஓகேங்களா, எல்லாமே சரிதான். அடுத்து பாருங்க. சந்திப்பிழையை நீக்கி தேர்க ஓகேங்களா. சோ கீழே இருக்கிறதுல சந்திப்பிழை இல்லாம இருக்கிறத நம்ம எடுத்து எழுதணும் ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. சோ சேலையை தலைய தலைய உடுத்தினாள் ஓகேங்களா. இந்த இடத்துல இத்து, இந்த இடத்துல இத்து ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. தவறான ஒன்றை தேர்ந்தெடு வினைத்தொகை ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தப்பா இருக்கிறது கேட்குறாங்க. அப்போ மூணு வந்து வினைத்தொகையா இருக்கணும், ஒன்று வந்து வினைத்தொகை இல்லாம இருக்கணும் பாருங்க. அலைகடல் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மூணு இதுக்குமே வரும் இல்லையா. ஸோ அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல். உண்களம், உண்ட களம், உண்கின்ற களம், உண்ணும் களம். ஆடு கொடி, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி ஓகேங்களா. இந்த இடத்துல நாள் இரண்டு மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரியாது. இது வந்து நாள் இரண்டு ஓகேங்களா. ஸோ நான்கும் இரண்டும் வர்றதுல அப்படிங்கிற அந்த விகுதி வந்து இந்த இடத்துல வரல. அப்போ இது வந்து உண்மை தொகை ஓகேங்களா. ஸோ நாலு இரண்டு என்ன, உண்மை தொகை. இந்த க்வெஸ்சனுக்கு இதுதான் ஆன்சர், ஏன்னா அவங்க தவறானதை கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, அவளாகு ஒன்றோ, மிசையாகு ஒன்றோ என்ற புறநானூற்று பாடலில் அவள் என்பதன் எதிர்ச்சொல் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதுக்கான பொருள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நாடாகு ஒன்றோ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன ஓகேங்களா. நாடாக இருந்தால் என்ன. அப்ப காடாக ஒன்றுனா என்ன, காடாக இருந்தால் என்ன ஓகேங்களா. அவளாக ஒன்றோ அப்படின்னா பள்ளமானால் என்ன ஓகேங்களா. சோ அவளாகு அப்படிங்கிறதுக்கு, அவள் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன, பள்ளம். அதுக்கப்புறம் மிசையாகு, மிசை அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மேடு ஓகேங்களா. ஸோ இது வந்து பொருள், அவள் அப்படிங்கிறதுக்கு பொருள் பள்ளம், மிசை அப்படிங்கிறதுக்கு பொருள் மேடு. ஆனால் இந்த இடத்துல க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, அவள் என்பதன் எதிர்ச்சொல், பொருள் கேட்கல எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பள்ளத்துக்கான எதிர்ச்சொல் என்ன, மேடு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ தெளிவாக க்வெஸ்சன் படிச்சுக்கணும். அவள் அப்படிங்கிறதுக்கு பொருள் கேட்டா பள்ளம் ஓகேங்களா. ஸோ எதிர்ச்சொல் கேட்டா மேடு. இதுவே மிசை அப்படிங்கிறதுக்கு அந்த பொருள் கேட்டா மேடு, எதிர்ச்சொல் கேட்டா பள்ளம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். க்வெஸ்சனை ஃபுல்லா தெளிவா படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. பின்வரும் சொற்களில் முற்றுப்போலியை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா. ஸோ முற்றுப்போலினா என்ன, இருக்கிற எல்லா எழுத்துமே மாறி இருந்தாலும் ஓகேங்களா, அந்த அதோட பொருள் வந்து மாறாம இருக்கணும், அதுதான் முற்றுப்போலி. இந்த இடத்துல அஞ்சு ஓகேங்களா. ஸோ ஐந்து அப்படின்னாலும் அஞ்சு அப்படின்னாலும் பொருள் ஒண்ணுதான், ஆனா இங்க இருக்க எல்லா எழுத்துமே மாறி இருக்கு ஓகேங்களா, ஆனாலும் பொருள் வந்து மாறுபடலை, அதுதான் முற்றுப்போலி ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. அசோகன், அருண் மற்றும் இனியன் மூவரும் கோயிலுக்கு சென்றனர், இது என்ன வகை வாக்கியம் ஓகேங்களா. சோ அசோகன், அருண், இனியன் இந்த மூணு பேருமே கோயிலுக்கு போனாங்க. அப்போ இது வந்து தனி வாக்கியம் ஓகேங்களா. சோ பொதுவா சொல்லியிருக்கு ஒரே வாக்கியம் தான், கமா கொடுத்துருக்கிறதால இது வேற வாக்கியம் எல்லாம் கிடையாது, ஒரே வாக்கியம் தான். அந்த மூணு பேரும் கோயிலுக்கு போனாங்க ஓகேங்களா. சோ தனி வாக்கியம். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க.
பசியாமல் இருக்க வரம் தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு. இந்த பழமொழி உணர்த்துவது ஓகேங்களா. ஸோ பசியாமல் இருக்க, அதாவது உனக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு நான் வரம் தரேன், எனக்கு கொஞ்சமா பழைய சோறு இருந்தா போடு அப்படின்னு சொல்றது ஓகேங்களா. ஸோ உனக்கு பசிக்காம இருக்கிறதுக்கு வரம் தரணும் அப்படின்னா எனக்கே நான் போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ எதுக்கு வந்து பழையது கேட்கணும். ஸோ இதை கேட்கறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ பசியாமல் இருக்க வரம் தருவேன், கொஞ்சம் பழையது இருந்தால் போடு அப்படிங்கிறது என்ன, நகைச்சுவை ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. கீழே உள்ள பகுதிகளில் பிழையற்ற சொற்றொடரை சுட்டுக ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிறதுல பிழை இல்லாம எழுதணும் பாருங்க. ஓர் மாவட்டத்தில் எப்பயுமே ஓர் ஒரு இதெல்லாமே வந்துருச்சு அப்படின்னா தெளிவா பார்க்கணும் ஓகேங்களா. ஓர் அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஆள் அருந்து அவு வரைக்கும் இருக்க அந்த உயிரெழுத்துக்கள் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகணும். இந்த இடத்துல வரல இல்லையா, அப்ப இது தப்பு. அடுத்து பாருங்க, ஒரு இது சரியா இருக்கு, ஆனா இந்த இடத்துல ஆ வந்திருக்கா, அப்ப இது இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், ஓர் வந்திருக்கணும், அப்ப இது தப்பு ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா, ஒரு மாவட்டத்தில் இது சரியா இருக்கு, ஓர் அமைச்சர் இது சரியா இருக்கு, அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்ப்போம் பாருங்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவரது, இந்த இடத்துல அவருடைய, இந்த இடத்துல அவரது ஓகேங்களா. ஸோ என்ன வரும் அப்படின்னா அவருடைய அப்படிங்கிறது தான் வரும், அவரது வராது ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த குவெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா. ஸோ தமிழ் சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வகைப்படும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் ஓகேங்களா. ஸோ தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு நான்கு வகையாக இருக்கு ஓகேங்களா. அடுத்த குவெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க, ஆற்றுனா வேண்டுவது இல் ஓகேங்களா. ஸோ இதுக்கான கேள்வி வந்து நம்ம கேட்கணும் பாருங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் எது, ஆற்றுனா வேண்டுமா வேண்டாமா, எதற்கு ஆற்றுனா வேண்டும், கற்றோருக்கு எது வேண்டியது இல்லை ஓகேங்களா. ஸோ முதல்ல இதோட பொருள் பார்த்துக்கலாம். ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா, கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படிங்கறதா இதோட பொருள். ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கற்றோருக்கு எது வேண்டியதில்லை அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மாறி வந்திருக்கு ஓகேங்களா. எப்பயுமே இதுல இருக்கிறது அப்படியே கேள்வியா வர்ற மாதிரி வரும், ஆனா இதோட பொருளுக்கு கேள்வி வந்திருக்கு. ஸோ தெளிவா ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு எழுதுங்க ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. இன்சுலால் ஈரம் அலை படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், இதில் படிறு என்பதன் பொருள் ஓகேங்களா. ஸோ படிறு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வஞ்சம் அப்படிங்கிற பொருள் ஓகேங்களா. ஸோ இதுக்கான பொருள் பார்த்துக்கலாம் பாருங்க. இப்போ ஒருத்தவங்களோட வாயிலிருந்து வர சொல் அன்பு கலந்ததாகவும் ஓகேங்களா, ஸோ வஞ்சனை இல்லாததாகவும் வாய்மையுடையதாகவும் இருந்தாதான் அது வந்து இன்சொல் அப்படிங்கிறது தான் இந்த அந்த இது இருக்குல்லையா செய்யுள் அதோட பொருள் ஓகேங்களா. ஸோ ஒருவரோட வாயிலிருந்து வர சொல் அன்பு கலந்ததா இருக்கணும், வஞ்சனையற்றதா இருக்கணும், வாய்மையுடையதா இருக்கணும், வாய்மைனா உண்மையா இருக்கணும் ஓகேங்களா. இதெல்லாம் தான் அது வந்து இன்சொல் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா. சோ இந்த இடத்துல படிறு அப்படிங்கிறது எதை குறிக்குது, வஞ்சம் ஓகேங்களா. அடுத்த குவெஸ்சன் பாருங்க. பொறுத்துக, வெகல் வெகுளல் குரலை பொல்லா காட்சி ஓகேங்களா. இதுக்கான அந்த பொறுத்துக பார்க்கணும் பாருங்க. வெகல் அப்படின்னா பேராசை, வெகுளல் அப்படின்னா கடுங்கோபம், குரலை அப்படின்னா புறங்கூறல், பொல்லா காட்சி மாயத் தோற்றம். அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி ஓகேங்களா. அடுத்த குவெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. அரசரே உரை செய்ய அப்பூதி அடிகள் தான், இவ்வடிகளில் அமைந்துள்ள மோனை தொடை ஓகேங்களா. ஸோ மோனை தொடை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பாருங்க. அந்த விகற்பம் இருக்கு இல்லையா அதுல பார்ப்போம். மோனை அப்படின்னா உங்களுக்கு அந்த முதல் எழுத்து ஒன்றி வரணும் பாருங்க. அ ஓகேங்களா. ஸோ இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு ஓகேங்களா. அந்த சீரை நம்ம பிரிச்சாச்சு ஓகேங்களா. ஒரு அடியில் இருக்க சீர்களை பிரிச்சாச்சு. இதில் ஒன்றாவது சீரு, மூணாவது சீரு, நாலாவது சீர், இது மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ஒன்று மூணு நாலு ஒன்றி வந்தது அப்படின்னா அது வந்து மேற்கதுவாய் மோனை ஓகேங்களா. இதுவே ஒன்று ரெண்டு நாலு அப்படின்னா கீழ்கதுவாய் மோனை, ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா அது வந்து கூழை மோனை
ஓகேங்களா. ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து முற்று மோனை ஓகேங்களா. அந்த தொடை விகற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு க்வெஸ்டின் வரும் ஓகேங்களா. அது வந்து மோனையாக இருக்கலாம், எதுகையாக இருக்கலாம், இயல்பாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்டின் வரும் ஓகேங்களா. தொடை விகற்பம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து. அடுத்த க்வெஸ்டின் பார்க்கலாமா பாருங்க. நிறை நீர் நீரவர் கேண்மை ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா. ஸோ நிறை நீர் நீர்வர் கேண்மை இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை போன்றது ஓகேங்களா. ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அறிவுடையவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட நட்பு பார்த்தீங்க அப்படின்னா பிறை வந்து எப்படி வந்து நிறைஞ்சு வரும் இல்லையா, ஸோ வளர்ந்து வரும் இல்லையா, அதை போன்றது. அறிவில்லாதவங்களோட நட்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முழு நிலவு தேஞ்சிட்டே வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது ஓகேங்களா. ஸோ தேய்பிறை போன்றது வந்து அறிவில்லாதவங்க நட்பு, அறிவு உள்ளவங்க நட்பு பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை போன்றது. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இங்கு என்பு என்பதன் ஆங்கில சொல் ஓகேங்களா. ஸோ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த இடத்துல என்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எலும்பு அப்படிங்கிற பொருள் தரும் ஓகேங்களா. ஸோ எலும்பு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை இருக்கு, போன் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி போன் ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. தோயும் வெண்டயிர் வெண்டயிர் மத்தொளி துள்ளவும் ஆய வெள்வளை வாய்விட்டகற்றவும் தேயும் நுண்ணிடை சென்று வணங்கவும் ஆய மங்கையர் அங்கை வருந்துவர் இப்பாடலில் வந்துள்ள அணி ஓகேங்களா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியில தயிர் கடைவாங்க இல்லையா, அந்த பெண்களை பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. சோ தயிர் கடைகிறது அந்த பெண்களை பத்தி அப்படியே இயல்பா நடக்கிறது அப்படியே சொல்லியிருப்பாங்க. அதிகமா பாத்தீங்க அப்படின்னா அவரோட அழகா இருக்கிற மாதிரி ஓகேங்களா. ஸோ அதை வந்து அழகுரை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இயல்பா நடக்கிறதையே அழகுரை சொல்லியிருப்பாங்க, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி இயல்பு நவிர்ச்சி அணி ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அயோத்தியில பார்த்தீங்க அப்படின்னா தயிர்கடையும் அந்த மத்தோட ஒளிதான் கேட்கும், மக்களோட துன்பக் குரல் கேட்காது அப்படிங்கிற பொருள் வரும். அதுக்கப்புறம் அந்த வளையல்கள் இப்போ மத்து கடையும் போது அந்த வளையல்கள் உரசி சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் தான் கேட்கும், அழுது புலம்புற சத்தம் கேட்காது ஓகேங்களா. ஸோ அந்த மக்கள் வந்து அழுது புலம்புற சத்தம் கேட்காது. அதுக்கப்புறம் அந்த பெண்களோட இடை வந்து வளைந்து நெளிந்து இருக்கும், ஆனால் மக்கள் வந்து நுணங்கி வாழ்வதில்லை ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் தயிர் கடையிறதால உள்ளங்கை வந்து வலிக்கும் இல்லையா, ஆனால் மக்கள் வந்து வறுமையால் வாடுறதில்லை, அயோத்தியில் இருக்க மக்கள் வறுமையால் வாடுறதில்லை, இந்த மாதிரி பொருளை தான் இந்த செய்யுள் தரும் ஓகேங்களா. ஸோ இயல்பாக நடக்கிறதையே அவர் வந்து அழகுரை சொல்லியிருப்பார், அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. நட்பு எழுத்துக்களை கீழ்கண்ட எந்த எழுத்துக்களாக மரபிலக்கணம் வரையறுக்கிறது ஓகேங்களா. ஸோ நட்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன, இணை எழுத்துக்கள் ஓகேங்களா. ஸோ இணை எழுத்துக்கள் அப்படின்னாலும் நட்பெழுத்துக்கள் அப்படின்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க. மல்லிகை மாலை வெற்றிலை நட்டான் என்பன முறையே ஓகேங்களா. ஸோ மல்லிகை மாலை வெற்றிலை நட்டான் இது என்ன இலக்கண குறிப்பு பாருங்க. வெற்றிலை நட்டான் அப்படின்னா என்ன, அந்த வெற்றிலை கொடியை நட்டான். அப்போ வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, அப்போ சினையாகு பெயர் இருக்குங்களா. ஸோ இதுல என்ன இருக்கு, இது ஒரு சினையாகு பெயர் இருக்கு, இது ஒரு சினையாகு பெயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. மல்லிகை மாலை ஓகேங்களா. ஸோ மல்லிகை அப்படிங்கிறது அந்த பொருளுக்கு ஆகி வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ மல்லிகை மாலை அப்படிங்கிறது என்ன, மல்லிகை பூ மாலை இல்லையா. ஸோ அந்த பொருளுக்கு ஆகி வந்திருக்கிறதால அது பொருளாகு பெயர். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இருக்குங்களா. ஸோ பொருளாகு பெயர் மற்றும் சினையாகு பெயர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. பொருத்துக அருவிளை கனிவாய் வறுபுணல் தார்வேந்தர் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம பொருத்தணும் பாருங்க. அருவிளை அப்படின்னா அருமை விலை அப்படின்னு பிரிக்கலாம், மை விருது பெற்று வந்திருக்கிறதால அது வந்து பண்பு தொகை ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கனிவாய் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஓமை தொகை கனி போன்ற வாய் ஓகேங்களா. அடுத்து வறுபுணல், இதை மூன்று காலத்துக்கும் நம்மளால சொல்ல முடியும், காலம் தெளிவாக காட்டாது. அப்ப இது வந்து வினைத்தொகை. தார்வேந்தர் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. ஸோ வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கிறதால இது வந்து வேற்றுமை தொகை. இதுக்கான ஆன்சர் என்ன, 2 4 1 3 ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா
பாருங்க, வீரனும் தடுமாறுவான், இது என்ன? ஓகேங்களா? ஸோ உயர்வு சிறப்புமையா, முற்றுமையா, இழிவு சிறப்புமையா, அதுக்கப்புறம் எண்ணுமையா, இதை தான் கேள்வியா கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு சிறப்புமை. ஓகேங்களா? ஸோ முதல்ல என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிறப்பு எண்ணுமை, சிறப்பு எண்ணுமை அப்படின்னா என்ன அப்படின்னா உடனும் அப்படிங்கிற அந்த சொல் வந்து வெளிப்படையா வரும். ஓகேங்களா? அது போக ஒரே ஒரு சொல் தான் வரும், ஒரே ஒரு சொல் தான் இருக்கும், அந்த சொல்லும் உடனும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வானுடனும், மனிதருடனும், அந்த மாதிரி அது முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த உடனும் அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கும், ஒரே ஒரு சொல் தான் வரும், அது சிறப்பு எண்ணுமை. அடுத்து உயர்வு சிறப்புமை. உயர்வு சிறப்புமை அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு சொல் வரலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சொல் வரலாம், அதுல ஒரு சொல்லுல கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உம் அப்படிங்கிறது வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சொல்ல உம் அப்படிங்கிறது வந்திருக்கணும் வெளிப்படையா. அது போக அந்த உம் வந்திருக்கு இல்லையா, அந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு பொருளை தரணும். உயர்வு பொருளை தந்ததுன்னா அதுக்கு பேரு உயர்வு சிறப்புமை. பாருங்க, தேனினும். ஓகேங்களா? ஸோ தேனினும், தேனை விட இனிமையான அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும், இந்த இடத்துல உம் வந்திருக்கா. அடுத்து வானினும், ஸோ வானை விட உயர்ந்த அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த உம் வர்ற சொல் பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு பொருளா வரும். இந்த இடத்துல வீரனும், ஸோ வீரன் அப்படிங்கிறது உயர்ந்ததா இல்லையா, ஸோ அப்ப வீரனும் அப்படிங்கிறது உயர்வு சிறப்புமை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இழிவு சிறப்புமை. இழிவு சிறப்புமை அப்படின்னா உயர்வு சிறப்புமை மாதிரியேதான், உயர்வு பொருள்ல வந்தா அது உயர்வு சிறப்புமை, இதுவே இழிவான பொருளில் வந்ததுன்னா அது இழிவு சிறப்புமை. ஓகேங்களா? ஸோ ஒரு சொல் உம் அப்படிங்கிறதுல கண்டிப்பா வந்திருக்கணும், அந்த சொல்லோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இழிவு பொருள்ல வந்திருக்கணும். ஓகேங்களா? பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றுமை. முற்றுமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்ல உம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்திருக்கணும், அது போக அது முற்று பெற்ற பொருளை தரணும். ஓகேங்களா? ஸோ முற்று பெற்ற பொருளை தரணும். பாருங்க, தோள்கள் இரண்டும் யாவையும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தோள்கள் இரண்டும் அப்படிங்கிறது முற்று பெற்றுக்கு உம் வந்திருக்கு. ஓகேங்களா? யாவையும், யாவையும் அப்படிங்கிறது உம் வந்திருக்கு, முற்று பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எதுல க்வெஸ்சன் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ சிறப்பு எண்ணுமை அப்படின்னா ஒரே ஒரு சொல் தான் வரணும், உடனும் அப்படிங்கிறது வெளிப்படையா வரணும். உயர்வு சிறப்புமை அப்படின்னா ஒரு சொல்லுல உம் வரலாம், ஆனா உம் பார்த்தீங்க அப்படின்னா உம் வர சொல் உயர்வு பொருளை தரணும், இழிவு பொருளை தந்ததுன்னா அது இழிவு சிறப்புமை. ஒரு சொல்ல உம் அப்படிங்கிறது வந்து முற்று பெற்ற பொருளை தந்தது அப்படின்னா அது முற்றுமை. ஓகேங்களா? ஸோ உயர்வு, இழிவு, முற்றுமை இதுல ரெண்டு சொல் வரலாம். ஓகேங்களா? வந்தாலும் ஒரு சொல்லுல உம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. ஒருமை பன்மை பாருங்க, நான் பார்த்தது அவைகள், இந்த இடத்துல பன்மையில வந்திருக்கு, அன்று அப்படிங்கிறது ஒருமை. ஓகேங்களா? ஸோ அல்ல அன்று, ஒருமை பன்மை. ஒருமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்று அப்படிங்கிறது வரணும், பன்மைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அல்ல அப்படிங்கிறது வரணும், அவ்வளோதான். இது தெரிஞ்சிருந்ததுன்னா போதும். பாருங்க, ஒருமைக்கு அன்று, பன்மைக்கு அல்ல. இந்த இடத்துல பன்மை வந்திருக்கிறதால அல்லன்னு வந்திருக்கணும், அப்போ இது தப்பு. அடுத்து அது வந்திருக்கிறதால இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அன்று அப்படிங்கிறது வந்திருக்கு, ஸோ இது சரிதான். ஓகேங்களா? ஸோ இது சரி. அடுத்தது பாருங்க, அவை அப்படிங்கிறது உங்களுக்கு பன்மை, அன்றுன்னு வந்திருக்க கூடாது, அல்லன்னு வந்திருக்கணும், அப்போ இது தப்பு. இந்த இடத்துல அது ஒருமை, அன்றுன்னு வந்திருக்கணும், அல்லன்னு வந்திருக்கு, அப்போ எதுதான் ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? பாருங்க, அழுக்காறு உடையார்கண் ஆக்கம் போன்றது குறிப்பது எது? ஓகேங்களா? ஸோ அழுக்காறு உடையார்கண் ஆக்கம் போன்றது என்ன அப்படின்னா ஒழுக்கம் இல்லார்கண் உயர்வு இல்லை. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளில் வரும். என்ன அப்படின்னா ஆக்கம் அழுக்காறு உடையார்கண் ஆக்கம் போன்று, ஓகேங்களா, ஆக்கம் போன்றது இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதாவது அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றது, ஒழுக்கமிலான்கண் உயர்வு இல்லை. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருக்குறள். அதாவது ஆக்கம் இல்லாத, ஓகேங்களா, ஆக்கம் இல்லாதவர் போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையிலும் உயர்வு இல்லை. ஓகேங்களா? ஸோ ஆக்கம் இல்லாதவங்க உயர்வா இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்களும் உயர மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வாழ்க்கையில் உயர்வு இல்லை.
அடுத்து பாருங்க, தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. ஓகேங்களா? ஸோ தன்வினை அப்படின்னா தானே அந்த செயலை செஞ்சா தன்வினை, பிறரை வச்சு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து பிறவினை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உலகநாதன் படிகளில் உருட்டினான். ஓகேங்களா? ஸோ அவங்க செஞ்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உருட்டினான் அப்படிங்கிறது வந்திருக்கா, அப்ப இது செய்வினை. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செய்வினை. உலகநாதன் படியில் உருண்டான், அவங்களே அதை உருண்டு வந்திருக்காங்க, அப்ப என்ன அர்த்தம் இது? தன்வினை. அடுத்து உலகநாதன் படியில் உருட்டு வித்தான், உருட்டு வித்தான் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா பிறவினை. அடுத்து உலகநாதன் படியில் உருட்டுவான், ஸோ உருட்டினான் உருட்டுவான் எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா? ஸோ இது வந்து உருட்டிருக்காரு, இது உருட்டு இதுக்கப்புறம் உருட்டுவாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்னது, உலகநாதன் படியில் உருண்டான் அப்படிங்கிறது தான் தன்வினை வாக்கியம். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது? ஓகேங்களா? ஸோ ஒரு பொருட்பன்மொழினா என்ன? ஒரு ஒரே பொருளை தரக்கூடிய பல மொழிகள். மொழினா என்ன சொல் பாருங்க? உயர்ந்து அப்படின்னாலும் ஓங்கி அப்படின்னாலும் ஒரே பொருளை தரும். மீ அப்படின்னாலும் மிசை அப்படின்னாலும் ஒரே பொருளை தரும். நடு அப்படின்னாலும் மையம் அப்படின்னாலும் ஒரே பொருளை தரும். ஆனால் நாடு நகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேற வேற பொருள். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒரே பொருளை தரக்கூடிய ரெண்டு மூணு சொற்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் பன்மொழி. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. பிழை சீர் அசை எது? ஓகேங்களா? ஸோ அசை பிரிச்சு எழுதியிருக்காங்க, இதுல பிழை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஆ அப்படிங்கிறது உங்களுக்கு நெடில். ஓகேங்களா? ஸோ நெடில் வந்துருச்சு அப்படின்னா பக்கத்துல ஏதாவது ஒற்று இருக்கான்னு பாருங்க, இல்ல அப்படின்னா தனியா பிரிச்சிருங்க. இப்போ இது என்னது? இது நேர், இது குரில் ஒற்று, அப்ப இது நேர். ஸோ நேர் நேர் சாரி. அடுத்து நீர். நீர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நெடில் ஒற்று, இது நேர் மட்டும்தான் வரும். இந்த இடத்துல நேர் நேர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுதான் தப்பா இருக்கு. அடுத்து பாருங்க, ஆ ஆ அப்படிங்கிறது நெடில், ஸோ இதை தனியா பிரிச்சுங்க. இது குல, ஸோ குரில் இரு குரில், அப்ப இது நேர் இது நிறை. கரெக்டா இருக்கா? ஓகே. அடுத்து பாருங்க, பிறப்பு. இரு குரில் ஒற்று, இது வந்து தனியா ஒரு குரில், அப்போ நிறை நேர். ஓகேங்களா? இதுவும் சரியா இருக்கு. அப்ப என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. பொறுத்துக. ஆற ஆற ஊற ஊற. ஓகேங்களா? ஸோ மயங்கொழி சொற்கள். இது வந்து எப்படி வரும் பாருங்க. ஆற அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய. இந்த ஆற பார்த்தீங்க அப்படின்னா தனிய. ஓகேங்களா? ஸோ ஆறவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தனிய. அடுத்து ஊற. ஊற அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நகர. இந்த ஊரை பார்த்தீங்க அப்படின்னா சுரக்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா பாருங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஓகேங்களா? ஸோ கை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அந்த ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருப்போம், உன் கையை வச்சுட்டு ஒழுக்கமா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ கை அப்படிங்கிறதுக்கு என்ன? ஒழுக்கம். ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. வெற்றிலை பிரித்து எழுதுக. வெற்றிலையை எப்படி பிரிக்கணும்? ஓகேங்களா? ஸோ வெறுமை இலை அப்படின்னு தான் பிரிக்கணும், வேற எந்த மாதிரியும் பிரிக்க கூடாது. வெறுமை இலை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா பாருங்க. இலைமறை காய் போல. ஓகேங்களா? ஸோ இலைமறை காய் போல இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி மறைபொருள் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது இப்போ காய் ஒன்று இருக்கு, ஆனால் அதை வந்து இலை மறைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மறைச்சிட்டு இருக்க இலையில ஏதோ ஒரு ஓரமாக சின்னதாக அந்த காய் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் இலைமறை காய். ஓகேங்களா? ஸோ மறைபொருள் அப்படிங்கிற பொருளை தான் தரும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா பாருங்க. ஆயுதமாகிய சார்பெழுத்து டேஷ் இடமாக கொண்டு பிறக்கிறது. ஸோ ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது? ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஸோ எழுத்துக்களின் பிறப்பு. இந்த இடத்துல சார்பெழுத்து வந்ததாக கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. அவங்க கேட்கறது ஆயுதமாகிய சார்பெழுத்து, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆயுத எழுத்து எந்த இடத்துல பிறக்கிறது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன? தலை. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். கடைசி க்வெஸ்சன் பாருங்க. சரியானது எது? நீ கூட்டல் ஐ, நீ கூட்டல் அது, நீ கூட்டல் ஆல், நீ கூட்டல் கூ. இந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் சேரும் போது அது என்னவா மாறும்? ஓகேங்களா? இந்த இடத்துல சரியானது கேக்குறாங்க. நீ ஐ அப்படிங்கிறது நின்னை, நீ அது அப்படிங்கிறது நினது. ஓகேங்களா? சோ இது சரி. ஓகேங்களா? இது ரெண்டுமே சரி. இந்த இடத்துல நின்னைக்கு பதிலா உன்னை அப்படின்னு கொடுத்திருந்தாலும் சரிதான், நினதுக்கு பதிலா உனது அப்படின்னு கொடுத்திருந்தாலும் சரிதான். ஓகேங்களா?
இந்த இடத்துல நீ கூட்டல் ஆள் அப்படிங்கிறது நீ ஆள் அப்படின்னு வராது, நின்னாள் அப்படின்னு வரும். நின்னாள் அப்படி இல்லை அப்படின்னா உன்னாள் அப்படின்னு வரணும். நீக்கு நீக்கு அப்படின்னு வராது, நினக்கு அப்படின்னு வரும். நினக்கு அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்று ரெண்டு தான் சரி, மீதி எல்லாமே தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன்று ரெண்டு சரி. ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா 50 க்வெஸ்சன் முடிஞ்சுது. ஸோ இந்த 50 க்வெஸ்சனில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் நிறைய பேர் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.